அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது பாராகியின் வாக்கு. உன் மனம் ஏன் இந்த மாயைகளை குறித்து வேதனை கொள்கிறது? உன்னை அலட்சியம் செய்பவர்கள் செய்துவிட்டு போகட்டும். எல்லோருமே ஏதோ ஒரு தேவைக்காக வருவார்கள், பேசுவார்கள், பின் சென்று விடுவார்கள். ஆனால் இறுதி வரை நான் தான் நிலையாக உன்னோடு இருக்கப் போகிறேன். இதை நீ முதலில் புரிந்து கொள். நிலையற்றவற்றை எண்ணி உன் மனதை குழப்பிக்கொள்ளாதே. நீ யாரையும் நினைத்து கவலைப்படாதே. அவ்வாறு கவலைப்படும் உன் மனநிலையை முதலில் மாற்று. இன்னும் பல வருடங்கள் நீ இந்த பூமியில் இருக்க வேண்டியுள்ளது. உன்னை பலவீனப்படுத்துபவர்களை உன் அருகில் வைத்து கொள்ளாதே. உன்னோடு நான் இருக்கிறேன், உனக்காக நான் இருக்கிறேன். உன் கர்ம வினைப்படி உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்வில் சில உறவுகளை கையாளுவது கடினமாகத்தான் இருக்கும். அவர்கள் அவ்வப்போது சுயநலமாக நடந்து கொள்வதை பார்த்து நீ கவலை கொள்கிறாய். என் பிள்ளையே, இங்கு எதுவும் உன்னுடையது இல்லை. உன் வினைக்கேற்ப எல்லாம் உன்னிடம் வந்திருக்கும். மாயைகளை புரிந்து கொள். தியானம் பழகு. இறை சிந்தனை தியானம் உன்னை இது போன்ற துன்பத்தில் இருந்து உன்னை காத்து இறுதி வரை உன் வாழ்வை நீ கடக்க உதவும். என்னிடம் நீ கூறிவிட்டாய் அல்லவா உன் பிரச்சனைகளை. இனி அதை பற்றி சிந்தனை செய்யாமல் நிம்மதியாக உன் முயற்சிகளை மட்டும் தொடர்ந்து செய். எத்தனை தடைகள் வந்தாலும் இறுதியில் உன் வாழ்வில் வெற்றிகளை பெற்றுத்தர உன்னோடு நான் இருக்கிறேன், உனக்காக நான் இருக்கிறேன். இது வாராகியின் வாக்கு.